ஆர்மோரா ஸ்கின் ஹேர் அண்ட் லேசர் கிளினிக் லெட் யுவர் ஸ்கின் ஸ்பீக் ஆர்மோரா செகண்ட் ரவுண்ட்ல ரெஜிஸ்டர் பண்ணுங்க ரூபாய் 20 லட்சம் வரையிலான டோர்னமெண்ட்ல ஃப்ரீயா கலந்துக்கங்க தல அஜித்துக்கு போன வருஷம் நேர்கொண்ட பார்வை படம் ரிலீஸ் ஆச்சு அண்ட் அது மட்டும் இல்லாம அதி ஹெச் வினோத்துடைய டைரக்ஷன்ல அடுத்ததா வலிமை படத்துடைய ஷூட்டிங்கும் ஸ்டார்ட் பண்ணாங்க இல்லையா சோ இப்போ பாத்தீங்கன்னா அவரோட வீட்டுக்கு வெடிகுண்டு மிரட்டல் வந்திருக்கிறதா சொல்லப்படுது தல அஜித்தோட வீடு ஈஞ்சம்பாக்கத்துல இருக்கு அவரோட வீட்டுக்கு டைரக்டா பாத்தீங்கன்னா எந்த ஒரு மிரட்டலோ இல்லனா வந்து காலோ வரல ஆனா போலீஸ் கண்ட்ரோல் ரூம்க்கு தான் இந்த ஒரு கால் வந்திருக்கிறதா சொல்றாங்க கால் பண்ணது யாரு எதுக்காக இந்த மாதிரி ஒரு மிரட்டல் அஜித் வீட்டுக்கு கொடுத்தாரு அப்படின்ற ஒரு விஷயம் தெரியல அஜித் சாரோட வீட்டுக்கு அதுவும் குறிப்பா ஏன் இந்த மாதிரி வெடிகுண்டு மிரட்டல் கொடுக்கணும் அப்படின்ற விஷயமும் புரியல அந்த ஒரு மர்ம நபர் டைரக்டா போலீஸ் கண்ட்ரோல் ரூம்கே கால் பண்ணி இந்த மாதிரி சில விஷயங்களை சொல்லியிருக்காரு இந்த காலுக்கு பின்னாடி ஏதாச்சும் உண்மை இருக்கா உள்நோக்கம் இருக்கா அப்படி இல்லனா இது வெறும் சும்மா வந்த கால் தானா அப்படின்ற மாதிரி இப்ப போலீஸ்காரங்க விசாரணையை ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க அண்ட் அஜித்தோட வீட்டுல எல்லாரும் சேஃபா இருக்காங்களா உண்மையிலேயே அங்க ஏதாச்சும் ஒரு விஷயம் நடந்திருக்கா அப்படின்ற மாதிரி தல அஜித்தோட தரப்பு கிட்ட நாங்க பேசுறதுக்கு ட்ரை பண்ணிட்டே இருக்கோம் அண்ட் மீன்வைல் பாக்கும்போது போலீஸ் கிட்ட இருந்தும் இந்த ஒரு விஷயத்த பத்தி ஒரு ப்ராப்பரான தகவலை அவங்களே சொல்லுவாங்க அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஸோ இந்த ஒரு விஷயத்தில் தல அஜித்தோட ஃபேமிலியும் அவரும் சேஃபாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் தெரியுது அண்ட் இந்த ஒரு விஷயம் தான் இப்போ சோஷியல் மீடியாவில் வைரலாக ஷேர் ஆகிட்டும் இருக்குது தல அஜித்தோட ஃபேன்ஸ்லாம் ஒரு பக்கம் அவரை மறுபடியும் பிக் ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கு ஒரு பக்கம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் இன்னொரு பக்கம் அவர் தக்ஷா டீமுக்கு ட்ரெயின் பண்ணார் இல்லையா ஸோ அந்த டீம் கூட இப்போ சூப்பரான சில பர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க அண்ட் ரீசன்ட் டைமில் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு கூட இந்த கோவிட்காக ஹெல்ப் பண்ணாங்க தல அஜித் சாரோட வீட்டுக்கு வெடிகுண்டு மிரட்டல் வந்ததுக்கு அப்புறமா அவங்களோட ஃபேமிலி வந்து இப்போ சேஃபாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் தெரியுது அண்ட் இந்த ஒரு விஷயம் தான் இப்போ சோஷியல் மீடியாவில் வைரலாக ஷேர் ஆகிட்டு இருக்கு அஜித் சாருக்கு இப்போ அடுத்ததா போனி கபூருடைய ப்ரொடக்ஷன்ல ஹெச் வினோத்துடைய டைரக்ஷன்ல வலிமை படம் காத்துட்டு இருக்கு 60% ஷூட்டிங்கை முடிச்சிட்டாங்க அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க அண்ட் மீதி நடக்க போற ஷூட்டிங்லாம் வந்து வெளிநாட்டில் தான் வந்து பிளான் பண்ணிட்டு இருந்தாங்களாம் இப்போ இந்த டைம்ல பாத்தீங்கன்னா கதையை வந்து நம்ம இந்தியாக்குள்ளேயே வந்து முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி ஹெச் வினோத் பிளான் பண்ணிட்டு இருக்கிறதாகவும் சொல்றாங்க அண்ட் ட்விட்டர்ல போனி கபூரை நிறைய பேர் டேக் பண்ணி படத்துடைய அப்டேட்ஸ் கொடுங்க இன்ஃபர்மேஷன் கொடுங்க அப்படின்ற மாதிரி தொடர்ந்து கேட்டுக்கிட்டே தான் இருக்காங்க வலிமை கண்டிப்பா தல அஜித் சாரோட ஃபேன்ஸ்க்காகவே நான் தியேட்டர்ல தான் ரிலீஸ் பண்ணுவேன் ஓடிடியில ரிலீஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போனி கபூர் ஏற்கனவே சொல்லியிருந்தாரு ஆர்மோரா ஸ்கின் ஹேர் அண்ட் லேசர் கிளினிக் லெட் யுவர் ஸ்கின் ஸ்பீக் ஆர்மோரா செகண்ட் ரவுண்ட்ல ரெஜிஸ்டர் பண்ணுங்க ரூபாய் 20 லட்சம் வரையிலான டோர்னமெண்ட்ல ஃப்ரீயா கலந்துக்கங்க